ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியின் பொழுது இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் ரோஹித் சர்மா. தனது 248வது ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை கடந்திருக்கிறார் ரோஹித் சர்மா. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியின் போது ரோஹித் சர்மா 10,000 ரன்களை கடந்து சாதனை புரிந்திருக்கிறார். 248வது ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை கடந்து இந்த சாதனையை செய்திருக்கிறார் ரோஹித் சர்மா. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா விளையாடி வரும் நிலையில் 10,000 ரன்களை இந்த விளையாட்டில் கடந்திருக்கிறார் ரோஹித் சர்மா. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்து சாதனை புரிந்திருக்கிறார் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறார், இவருடைய பலம் என்ன? இதில் கோலி சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 10,000 ரன்களை அதிக வேகமாக கடந்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை படைத்து ரோஹித் சர்மா தற்போது 10,000 ரன்களை குவித்திருக்கிறார். ஒருநாள் போட்டிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் சிறப்பாக விளையாடி வரக்கூடிய வீரர்கள் என்றால் ஒன்று விராட் கோலி, மற்றொன்று ரோஹித் சர்மா என சர்வதேச அளவில் பேசுவதற்குட்பட்டு வரக்கூடிய சூழலில் 241வது ஒருநாள் இன்னிங்ஸ் மூலமாக 10,000 ரன்களை இவர் கடந்திருக்கிறார். ஏற்கனவே 10,000 ரன்களை வெறும் 205 இன்னிங்ஸ்ல கடந்து முதல் அதிக வேகமாக 10,000 ரன்களை குவித்து வருகிறது என்ற சாதனை விராட் கோலி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இரண்டாவது வேகமாக தற்போது ரோஹித் சர்மா குவித்திருக்கிறார். மூன்றாவது இடத்துல சச்சின் டெண்டுல்கர் 259 இன்னிங்ஸ்ல 10,000 ரன்களை கடந்திருக்கிறார். இந்தியாவில் பார்த்தோம்னா 10,000 ரன்களை ஒரு நாள் போட்டிகளில் கடந்த 6வது வீரர் என்ற சாதனையும், சர்வதேச அளவில் 10,000 ரன்களை கடந்த வீரர் என்ற 15வது வீரர் என்ற சாதனையும் ரோஹித் சர்மா இதன் மூலம் படைத்திருக்க. ஒரு நாள் போட்டிகளில் 200 ரன்களை அதிக முறை அடித்த வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா தன்னிடம் வைத்திருக்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஒரு நாள் போட்டிகளில் தொடக்க வீரராக பல்வேறு சாதனைகளை ரோஹித் சர்மா குவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு நாள் போட்டிகளில் ஒரே இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனை அவரிடம் இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆசிய கோப்பை போட்டிகளில் இலங்கை அணிக்கு எதிராக தற்போது இன்று களமிறங்கும் போது 22 ரன்கள் குவித்தால் அவர் 10,000 ரன்களை கடப்பார் என்ற சூழ்நிலையில் தற்போது அவர் சிக்ஸர் அடித்து இந்த 10,000 ரன்களை குவித்திருக்கிறார். ஒரு நாள் போட்டிகளில் இந்தியாவுடைய முக்கிய வீரராக இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் விதமாக அவருடைய ஃபார்ம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்த சூழ்நிலை. கடந்த போட்டிகளில் ஒரு அரை சதம் அடித்திருந்தார். தற்போது இந்த போட்டியிலும் 30 ரன்களை கடந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்திய அணியினுடைய ஒரு நாள் வெற்றிகளில் ரோஹித் சர்மா அவருடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருந்து வருகிறது. ஒரு நாள் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா. நீங்கள் சொன்னது போல இன்னும் பல்வேறு சாதனைகளையும் இவர் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கு முன்னதாக அவையெல்லாம் என்னென்ன சந்தானம்? ஒரு நாள் போட்டிகளில் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 285 சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார். அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் அவரும் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று பார்த்தோன்னா 3 முறை இரட்டை சதம் அடித்திருக்கிறார். சர்வதேச போட்டிகளில் ஒரு இரட்டை சதம் அடிப்பதே மிகப்பெரிய இதுவா சவாலாக இருந்த சூழ்நிலை. 3 முறை அவர் இரட்டை சதம் அடித்திருக்கிறார். குறிப்பாக இன்று அவர் விளையாடி வரக்கூடிய இலங்கை அணிக்கு எதிராக 264 ரன்கள் குவித்திருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் 10,000 ரன்களை குவித்த வீரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்திருந்தாலும் சராசரியாக அதிக சராசரி வைத்து 10,000 ரன்களுக்கு மேல் குவித்த வீரராக 3வது இடத்துல ரோஹித் சர்மா இருக்கிறார். குறைந்த இன்னிங்ஸ்ல 10,000 ரன்கள் குவித்திருக்கிறார். அதே போன்று அவருடைய சராசரி என்பது 49 இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 30 சதங்களை அடித்திருக்கிறார் அவருக்கு. ஒரு நாள் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் 49, விராட் கோலி 47, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 30 சதங்கள் என ஒரு நாள் போட்டிகளில் அதிக சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலையும் ரோஹித் சர்மா முதல் 5 இடங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதிக பவுண்டரி அடித்த வீரர், அதிக சிக்ஸர் அடித்த வீரர் என அனைத்து பட்டியல்களிலுமே ரோஹித் சர்மா முதல் 5 வீரர்களுக்குள்ள இடம்பெற்றிருக்கிறாரு. ஒரே இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் குவித்த வீரர் பட்டியலில் முதல் இடத்துல ரோஹித் சர்மா இருக்கிறார். பொங்கலி இன்றைய போட்டியில் 10,000 ரன்களை கடந்து தனது சாதனையை படைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா.
இன்றைய விளையாட்டில் இது வெற்றிக்கு வழிவகுத்து செல்ல உந்துகோலாக இருக்குமா சந்தானகுமார்? நிச்சயமா, இலங்கை அணிக்கு எதிராக போத்தனா வந்து ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக ரன்களை குவித்தரக்கூடிய வீரராக இருக்கிறார். அதே போல இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் தற்போது இந்திய அணி 8 ஓவர் முடிவுல 44 ரன்கள் குவித்திருக்கிறாங்க. எந்த ஒரு விக்கெட்டுமே இல்லாம இருக்கிறது. இந்த கொழும்பு மைதானத்தை பொறுத்து முதல் 15 ஓவர்கள்ல இந்திய அணி விக்கெட் இழக்காமல் இருந்தால் நிச்சயமாக நேற்று பாகிஸ்தானிக்கு அணிக்கு எதிராக 350 ரன்களுக்கு மேல குவித்திருந்தாங்க. அதே போல இன்றும் 300 ரன்களுக்கு மேல இந்திய அணி குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது வரை இலங்கை அணிக்கு எதிராகவும் விக்கெட் விழாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல் 50 ரன்களை அவர் கடந்து விட்டு அதன் பின்பு அவரை விக்கெட் எடுப்பதற்கு மிகுந்த சவாலாக இருக்கும். அதிக வேகமாக ரன்களை குவிக்கக்கூடிய ஒரு வீரராகவும் அவர் சர்வதேச அளவுல பார்க்கப்படுகிறார். நிச்சயமாக ரோஹித் சர்மா அவர் மீது கேள்விகள், அவர் ஃபார்மில் இருக்கிறாரா, அவர் முழு உடல் தகுதியோடு இருக்கிறாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்தரக்கூடிய சூழ்நிலை. இந்த ஆசிய கோப்பையில அவர் கடந்த போட்டியிலே பாகிஸ்தான், பலமான பாகிஸ்தான் அணிக்கு எதிராகவே ரன்கள் குவித்தது அனைவரிடமும் எதிர்பார்க்கப்பட்ட நூல. இந்த போட்டியிலும் அதிக ரன்கள் குவித்தால் நிச்சயமாக அவர் வருகின்ற உலகக்கோப்பைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் எதிரணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிக்கும் அவர் மீதான அச்சம் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பொங்கலி தனது 248வது போட்டியில் 10,000 ரன்களை கடந்திருக்கிறார் ரோஹித் சர்மா. இது மற்ற வீரர்களோடு, அதாவது 10,000 ரன்களை கடந்து சாதனை புரிந்திருக்கக்கூடிய மற்ற வீரர்களோடு ஒப்பிடுகையில் அதிக போட்டிகளை எடுத்திருக்கிறாரா அல்லது குறைந்த போட்டிகளில் பங்கேற்று இந்த சாதனையை படைத்திருக்கிறாரா? விராட் கோலிக்கு 2வது இடத்துல ரோஹித் சர்மா இருக்கிறார். விராட் கோலி 205வது இன்னிங்ஸ்லயே வந்து 10,000 ரன்கள் கடந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சர்வதேச போட்டிகளில் 9,000, 10,000, 11,000, 12,000, 13,000 என தொடர்ச்சியாக அதிக ரன்கள், குறைந்த போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனை விராட் கோலியிடம் இருக்கிறது. முன்பாக 4,000 முதல் 12,000 வரை அவரிடமே இருந்தது. அதனை அசிம் அம்லா மற்றும் பாகிஸ்தானுடைய பாபர் அசாம் ஆகியோர் குறைந்த இன்னிங்ஸ்ல கடந்திருந்தாலும் தற்போது 9,000 முதல் 13,000 ரன்கள் வரை பார்த்தோம்னா குறைந்த இன்னிங்ஸ்ல குவித்த வீரர் என்ற சாதனை விராட் கோலியிடம்தான் இருக்கிறது. நேற்று கூட அவர் 13,000 ரன்களை கடந்ததால் கிட்டத்தட்ட 63 போட்டிகள் சச்சின் டெண்டுல்கரை விட குறைவாக விளையாடி விராட் கோலி 13,000 ரன்களை குவிந்தார். இந்த போட்டியிலும் ரோஹித் சர்மா 247வது இன்னிங்ஸ்ல 10,000 ரன்களை கடந்திருக்கிறார். அப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 40 போட்டிகள் குறைவாக விளையாடி விராட் கோலி முதலிடத்திலும் 2வது இடத்துல ரோஹித் சர்மாவும் இருக்கிறார்கள். பொதுவாக ரோஹித் சர்மாவினுடைய தனித்திறமையாக எது சொல்லப்படுகிறது சந்தானகுமார்? ரோஹித் சர்மா அவருடைய தனித்திறமையாக பார்த்தோம் என்றால் இப்போ சர்வதேச போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அதிக வேகமாக ரன்கள் குவிக்கக்கூடிய வீரர்களாக பார்க்கக்கூடிய ஜேசன் ராய், லைம் லிவிங்ஸ்டோன், இலங்கையின் இங்கிலாந்துடைய வீரர்கள், அதே போன்று வீரர்கள் பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய பலத்தை முழுவதுமாக பயன்படுத்தி சிக்ஸர் அடிக்கக்கூடிய வீரர்களாக பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை முழுமையாக தன்னுடைய டைமிங் மீது அவர் வந்து கவனத்தை செலுத்தக்கூடிய வீரராக இருக்கிறார். அதே போல சர்வதேச போட்டிகளில் மிகவும் அழகியலோடு விளையாடக்கூடிய ஒரு வீரராக ரோஹித் சர்மா பார்க்கப்படுகிறார். ரோஹித் சர்மா 50 ரன்களை கடந்த பின்பு அனைத்து ரசிகர்களும், இந்தியா மட்டுமல்லாமல் அனைத்து ரசிகர்களுமே அவருடைய பேட்டிங்கை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கும் வகையில விளையாடக்கூடிய ஒரு வீரர். முழுக்க முழுக்க தன்னுடைய டைமிங் மீது, குறிப்பாக மட்டும் கடந்த 2011 நடைபெற்ற உலகக்கோப்பையில இந்திய அணி அவர் தேர்வு செய்யாத போது தன்னுடைய பேட்டிங் விதத்தை மாற்ற வேண்டும் என அவரே தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்தார். அதன் பின்பு நடைபெற்ற ஒவ்வொரு உலகக்கோப்பை தொடரிலும் இந்திய அணிக்காக அவர் வந்து விளையாடி இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2019 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் தொடர்ச்சியாக 4 சதங்களை அவர் அடித்திருந்தார். இருப்பினும் இந்திய அணி அரையிறுதியில் தோல்வியடைந்தது. இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்த வரைக்கும் அவரது தலைமையில இந்திய அணி களமிறங்குகிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில், கடந்த 12 ஆண்டுகளாக ICC கோப்பைகளை இந்திய அணி விளையாடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ரோஹித் சர்மா தலைமையில இந்திய அணி கோப்பை நிச்சயமாக வெல்லும் அப்படின்ற காரணத்தாலே விராட் கோலியிடம் இருந்த கேப்டன்சி பதவி முழுவதுமாக தற்போது ரோஹித் சர்மாவிடம் இருக்கிறது. எனவே ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் என்பதை கடந்து ஒரு கேப்டனாக IPL தொடரில் அதிக கோப்பைகளை வென்ற வீரர் என்ற சாதனை ரோஹித் சர்மாவிடம் இருக்கிறது. எனவே ஒரு கேப்டனாகவும் அவர் வந்து இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்டு வர தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார்.